112 நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் ஒன்று. ஏற்படவுள்ள பாரிய பாதிப்பு. எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கான காரணத்தை வெளியிட்ட கஞ்சனர். எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிப்பு. இலங்கையில் இன்று முதல் புதிய நடைமுறை. பேருந்து பயணிகளுக்கு முக்கிய தகவல். இன்று நண்பகல் முதல் அதிகரிக்கும் கட்டணங்கள். விவசாயிகளுக்கு நேரடியான தகவல். உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரினால் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அதிகம் தாக்கத்துக்குள்ளாகும் 12 நாடுகளின் பட்டியலில் இலங்கை உள்ளடக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் போரினால் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அதிகம் தாக்குதலுக்குள்ளாகும் 12 நாடுகளை ஐநாவின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணைக்குழு பட்டியலிட்டுள்ளது. இதன்படி பட்டியலிட்டுள்ள 12 நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் ஒன்றாகும். இலங்கையுடன் பாகிஸ்தான், ஆர்மேனியா, ஹம்போடியா, ஜெர்மனியா, ஹசகஸ்தான், மாலிதீவு, சமோவா, செலமன் தீவுகள், தஜிகிஸ்தான், வெனாட்டு ஆகிய நாடுகள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்த நாடுகள் தமது பொருளாதார கட்டமைப்பு மற்றும் சூழ்நிலைகள் காரணமாக எரிபொருள் மற்றும் உணவுகளின் விலைகள் அதிகரிப்பு, குறைந்தளவு வெளிநாட்டு நிதி வரவுகள், நிதியியல் செலவு அதிகரிப்புகள் முதலியன காரணமாக மேலும் பாதிக்கப்படலாம் என அந்த ஆணைக்குழு அச்சம் தெரிவித்துள்ளது. கம்போடியா, பாகிஸ்தான், சோலமன் தீவுகள், வெனாட்டு ஆகிய ஏனைய ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளை விட எரிபொருள் வெளியேற்றத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான், இலங்கை ஆகியவற்றின் வெளிநாட்டு கடன்கள் மற்றும் கடன் சேவை விகிதம் உச்சநிலையை பெறுமானத்தை எஞ்சியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலைகள் தொடர்பில் விலைச்சூத்திரத்தை அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விலைச்சூத்திரத்தின் அடிப்படையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அதன்படி விலைச்சூத்திரத்தில் எரிபொருள் இறக்குமதி செலவுகள், தரையிறக்கும் செலவுகள், விநியோக செலவுகள் மற்றும் வரவு செலவுகள் ஆகியவை உள்ளடங்குவதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை இந்த விலைச்சூத்திரத்தில் வருமானம் உள்ளடக்கப்படவில்லை எனவும் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். குறிப்பிடத்தக்கது, இன்று அதிகாலை 3 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை 420 ரூபாயாகவும், ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 450 ரூபாயாகவும், ஒக்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 400 ரூபாயாகவும், சூப்பர் டீசல் ஒன்றின் விலை 445 ரூபாயாகவும் அதிகரிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்கவும் எரிபொருளின் பயன்பாட்டை குறைக்கவும் இன்று முதல் வீட்டிலிருந்து வேலை செய்வது ஊக்குவிக்கப்படவுள்ளது. நிறுவனத் தலைவரின் வழிகாட்டுதலின் பேரில் இன்று முதல் பொதுத்துறை பணியாளர்கள் பணிபுரிய அழைக்கப்படுவார்கள் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எரிபொருளின் பயன்பாட்டை குறைக்கவும் எரிபொருள் நெருக்கடியை நிர்வகிக்கவும் வீட்டிலிருந்து வேலை செய்வது ஊக்குவிக்கப்படும் என கூறியுள்ளார். அத்தியாவசியமற்ற ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய அனுமதிக்குமாறு அரசு நிறுவனங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது கடுமையான பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் நாளாந்தம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பேருந்து கட்டணங்கள் 20-30% அதிகரிக்கப்படவுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமுன் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். விலைச்சூத்திரத்திற்கு அமைவாக இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் இன்று நண்பகல் 12 மணிக்கு பின்னர் பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் டீசல் விலை பாரிய அளவில் அதிகரிக்கப்படாமையானது பேருந்து கட்டணங்களின் மீது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் ஹெமுன் விஜயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் அந்நிய செலவாணி பிரச்சினை காரணமாக நெல், காய்கறி, பெரிய வெங்காயம் மற்றும் ஏனைய பயிர்களுக்கான விதைகள் போதுமான அளவு இல்லை என கம்பத்தொழில், பசலை மற்றும் பெருந்தோட்டத்துறை சம்பந்தமாக காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பான விடயங்களை கண்டறிய பிரதமர் நியமித்த குழுவின் தலைவர் அகிலபிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்குழுவிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், விதைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமை கம்பத்தொழில் துறையில் மிக முக்கிய பிரச்சினையாக மாறியுள்ளது.
இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். 10,000 ரூபாவுக்கு வசலை வழங்காது போனால் வெளிநாடுகளிலிருந்து அரிசி இறக்குமதி செய்து 300 முதல் 400 ரூபாவுக்கு விற்பனை செய்ய நேரிடும். தற்காலிக தீர்வாக இந்தியாவின் கடன் யோசனை முறையின் கீழ் இலங்கைக்கு 65,000 மெட்ரிக் டன் யூரியாவை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. $112 பட்டியலில் இலங்கையும் ஒன்று. ஏற்படவுள்ள பாரிய பாதிப்பு. எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கான காரணத்தை வெளியிட்ட கஞ்சனர். எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிப்பு. இலங்கையில் இன்று முதல் புதிய நடைமுறை. பேருந்து பயணிகளுக்கு முக்கிய தகவல். இன்று நண்பகல் முதல் அதிகரிக்கும் கட்டணங்கள். விவசாயிகளுக்கு நேரடியான தகவல்.